எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் ஃபுட்பால் டாக்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம சென்னை எஃப்சியோட புது கோச் பற்றின ஒரு அப்டேட் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ நம்ம சென்னை எஃப்சி பிளேயராக இருந்த டிராகோஸ் ஃபிர்துலஸ்க்கு வந்து நம்ம டீமை விட்டு வெளியேறியிருக்காரு. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ நம்ம சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலோட வீடியோஸை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்போ சென்னை எஃப்சியில் வந்து கோச் பொசிஷன் வந்து வேக்கண்டாக தான் இருக்குது. நம்ம சென்னை எஃப்சி கோச்சாக இருந்த ஓவன் காயில் வந்து இப்போ ஜம்ஷெட்பூர் எஃப்சி போயிட்டாரு. ஸோ இப்போ நம்ம சென்னை எஃப்சியோட புது கோச் யார் அப்படின்ற கேள்வி நம்ம சென்னை எஃப்சி ஃபேன்ஸ் எல்லோரும் மதியிலையுமே எழுந்திருக்கு. ஸோ இந்த நிலமையில வந்து நம்ம சென்னை எஃப்சி வந்து ட்விட்டரில் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதாவது வந்து நம்ம சென்னை எஃப்சியோட 6th இயர் ஆனிவர்சரி செலிப்ரேஷன்னா மூணு நாள் இருக்க போகுது அப்படின்னு சென்னை எஃப்சி வந்து ட்விட்டரில் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம சென்னை எஃப்சி ஃபேன்ஸ் எல்லாரும் 6th இயர் ஆனிவர்சரி செலிப்ரேஷன் டே அன்னைக்கு, அதாவது இன்னும் மூணு நாளில் வந்து நம்ம சென்னை எஃப்சியோட புது கோச் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இப்போ வந்து ஐஎஸ்எல்ல வந்து கோச் இல்லாமல் இருக்க ஒரே டீம் வந்து நம்ம சென்னை எஃப்சி தான். ஏற்கனவே வந்து நார்த் ஈஸ்ட் யுனைடெட் எஃப்சி வந்து அவங்களோட கோச் அறிவிச்சிட்டாங்க. அவங்க வந்து ஜெரார்ட் நூஸ் தான் அவங்களோட கோச் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஸோ கோச் இல்லாமல் இருக்கிற ஒரே டீம் வந்து நம்ம சென்னை எஃப்சி தான். ஸோ வந்து அதனால் வந்து அவங்க வந்து இன்னும் மூணு நாட்களில் வந்து அவங்களோட கோச் அறிவிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம ஃபேன்ஸ் எதிர்பார்க்குறாங்க. ஸோ நான் பர்சனலாக என்ன நினைக்கிறேன் அப்படின்னா வந்து இன்னும் மூணு நாளில் நம்ம கோச் அறிவிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் கன்ஃபார்மாக நம்மளால் சொல்ல முடியல இன்னும் மூணு நாள் வந்து நம்ம சென்னை எஃப்சி கோச் அறிவிப்பாங்களா அப்படின்னு. பட் நம்ம வந்து இன்னொரு மூணு நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 6th ஆனிவர்சரி செலிப்ரேஷன் டே அன்றைக்கி, அதாவது இன்னும் மூணு நாளில் வந்து நம்ம சென்னை எஃப்சியோட புது கோச்சை அறிவிக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னா, நம்ம சென்னை எஃப்சி பிளேயராக இருந்த டிராகோஸ் ஃபிர்துலஸ்க்கு வந்து நம்ம சென்னை எஃப்சியை விட்டு அஃபிஷியலாகவே வெளியேறியிருக்காரு. இதை வந்து நம்ம சென்னை எஃப்சியை வந்து அவங்களோட ட்விட்டர் ஹேண்டலில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ டிராகோஸ் வந்து நம்ம டீமை விட்டு போனதுனால நமக்கு வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. ஏன் அப்படின்னா, நம்ம டீம் வந்து அவரை வந்து இன்னொரு ரைட் விங்கர் வச்சு ரிப்ளேஸ் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதனால் வந்து நம்ம சென்னை எஃப்சி வந்து இந்த சீசனில் ஒரு புது ரைட் விங்கரை சைன் பண்ணுறதுக்கான சான்ஸும் இருந்திருக்கு. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த சீசனில் வந்து நம்ம சென்னை எஃப்சி வந்து இன்னொரு புது ரைட் விங்கரை சைன் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு. தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.